வணக்கம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் பிரெஞ்சு அரசு புதுச்சேரி மண்ணில் ஆரவாரம் இல்லாமல் அடக்கத்தோடு ஆற்றி கொண்டிருக்கிற அருந்தமிழ் பணிகளை இந்த வாரம் நாம் காண இருக்கிறோம் நாமெல்லாம் அறிந்த புகழ்பெற்ற பெயர் ரோமன் ரோலண்ட் அவர் இந்தியாவைப் பற்றி சொன்னதை இப்போது பார்ப்போம் இஃப் தெர் இஸ் ஒன் பிளேஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் எர்த் வேர் ஆல் தி ட ட்ரீம்ஸ் ஆஃப் லிவிங் மென் ஹாவ் ஃபவுண்ட் அ ஹோம் ஃப்ரம் த வெரி ஏர்லியஸ்டு டேஸ் வென் மேன் பிகேன் த ட்ரீம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இட் இஸ் இந்தியா என்று ரோமன் ரோலன்ட் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் வாழத் துவங்கி கனவு காண முற்பட்ட தொன்முது காலத்திலேயே வாழும் மனிதர்கள் அத்தனை பேரினுடைய கனவு இல்லமாக உலகில் ஒரு இடம் இருந்தது என்று சொன்னால் அது இந்தியாவே என்று நம் நாட்டினுடைய பெருமையை எழுத்தில் பதித்தவர் ரோமன் ரோலண்ட் ஆவார்கள் இந்த ரோமன் ரோலண்ட் நோபல் பரிசை வென்றார் இந்த நோபல் பரிசு என்பது இன்றைக்கு உலகம் பெருமையோடு பேசுகிற இந்த பரிசினை வழங்குவதற்காக தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை உயில் மூலம் ஆல்ஃபரெட் நோபல் பிரகடனம் செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெற பல பேர் மனு செய்திருந்தார்கள் அதில் எவருக்கும் அந்த உயிலில் ஆல்ஃபரட் நோபல் விதித்திருந்த தகுதிகளுக்கு பொருத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் எனவே நோபல் ஃபவுண்டேஷன் தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு விருதுகளை நிறுத்தி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை ரோமன் ரோலன் வென் வென்றார் பெற்றார் அவரது இலக்கிய படைப்புகளில் நிலவிய உயர்ந்தோங்கிய கொள்கைகள் பல்வேறு மனிதர்கள் பால் உண்மையான அன்பும் கனிவும் மிளர அவரது படைப்புகளில் அவர் உருவாக்கிய விதம் இவற்றின் காரணமாக ரோமன் ரோலந்து அவர்களுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பதிலே பிரான்சிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே மறைந்த பிரெஞ்சு நாவலாசிரியர் நாடக ஆசிரியர் கட்டுரையாளர் கொள்கையாளர் ரோமன் ரோலண்ட் மகாத்மா காந்தியோடு ஈடுபாடு மிக கொண்டு மகாத்மா காந்தியினுடைய எழுத்துக்களை உலகறிய செய்தவர் ரோமன் ரோலண்ட் ஆல்ஃபர்ட் ஸ்வைட்ஸர் ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் பெட்ரன் ரசல் ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோருடன் தொடர்ந்து ரோமன் ரோலண்ட் அவர்கள் பரிமாறிக்கொண்ட கடிதங்கள் இலக்கிய வளமும் உலக பொதுநோக்கும் கொண்டவையாகும் இந்த ரோமன் ரோலண்ட் புதுவை வரலாற்று கட்டமைப்பில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பதினெட்டாம் நூற்றாண்டிலே புதுச்சேரி என்ற அரிய வரலாற்று பெட்டகத்தை நமக்கு அளித்தவரும் புதுவை லிசே பிரான்சே என்ற பிரெஞ்சு கல்லூரியின் பேராசிரியராக இருந்தவருமான எம் புர்தாத் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் வரலாற்றை தேடி கண்டுபிடித்து களைப்படையச் செய்கிற பணியாகும் ஆனால் ரோமன் ரோலண்ட் பெயரில் அமைந்த நூலகத்தில் அறிவுக்கும் ஆய்வுக்கும் விருந்தளிக்கிற அரிய சுவடிகள் அரிதான நூல்கள் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று எழுதியிருந்தார் நூற்றி எழுபத்தி ஏழு வருடம் என்று நான் ரெண்டாயிரத்தி நாலிலே சொன்னது நூற்றி எழுபத்தி ஏழு வருட கருவூலம் ரோமன் ரோலன் நூலகம் என்ற தலைப்பில் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டில் நான் எழுதுகையில் ரோமன் ரோலன் நூலகத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு நூல் முன்னூற்றி நான்கு நூல்கள் இருந்தன அந்த நூலகத்தில் இருந்தன அவற்றுள் நாற்பத்தி ஐயாயிரம் நூல்கள் சிதலம் அடைந்துவிட்டன சில புதிய நூல்கள் அவற்றுள் அழிந்தவைக்கு மாற்றாக வாங்கப்பட்டிருந்தன புதுச்சேரியைச் சுற்றி உள்ள ஐம்பத்தாறு அரசு நூலகங்களில் நாற்பத்தி மூவாயிரம் நாலு லட்சத்தி முப்பதனாயிரம் நூல்கள் இருந்தன இதில் முப்பத்தையாயிரம் நூல்கள் சீரழிந்துள்ளன என்று ரெண்டாயிரத்தி நாலிலே எழுதியிருந்தேன் இன்றைய நிலை இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை ஆனால் இத்தனை நூல்கள் கொண்டிருக்கிற ஒரு நூலகம் நமது ஊரிலே இருக்கிறது அவற்றை மாணவர்களும் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் முறையான வகையில் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்களே என்ற ஏக்கம் எனக்கு உண்டு காலம் காட்டுகிற கைவரிசையிலிருந்து மிச்சம் இருக்கிற நூல்கள் அழிவதற்குள் இந்த ஒரு நூலக நூல்களை மட்டும் ஆய்வு செய்து அங்கு மொழிபெயர்ப்புகள் மொழிபெயர்ப்பாளர்கள் மட்டுமல்ல புதுவையில் வாழ்ந்தோர் இங்கு வந்து பிற நாட்டு அறிஞர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை பதிவு செய்ய போதிய காலம் வேண்டும் பொறுமை மிக வேண்டும் ஈடுபாடு உள்ள ஆய்வாளர்கள் கண்ணுங்கருத்துமாக இந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் இந்த ரோமன் ரோலன் நூலகத்தில் ஏராளமான பிரெஞ்சு நூல்கள் இருந்தன விடுதலைக்குப் பிறகு பிரெஞ்சின் இடத்தை ஆங்கிலம் கைப்பற்றியதால் அரிய பல பிரெஞ்சு நூல்கள் கவனிப்பாரற்று போயின திருமதி ஒய்யோன் ராபர்ட் கெப்லே அரிய நூற்கள் பட்டியலை அரும்பாடுபட்டு திரட்டியிருந்தார் புதுச்சேரி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கேட்லாக் ஜெனரல் என்ற தலைப்பில் அந்த பட்டியலை வெளியிட்டிருந்தது அந்த நூல் புதுவை அரசால் மீண்டும் பதிப்பிக்க பதிப்பிக்கப்பட்டாக வேண்டுமென்று அந்த ரெண்டாயிரத்தி நாலில் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் நான் எழுதிய கட்டுரையில் எழுதியிருந்தேன் எந்த ஆய்வுக்கும் இது போன்ற மூல நூல்கள் தகவல் தருகின்ற அரிய களஞ்சியங்கள் போன்றவை ஆகும் இந்த நூல்கள் அதில் இருக்கக்கூடிய பட்டியல் ஆய்வாளர்களுக்கு உதவி புரியக்கூடியதாகும் ரோமன் ரோலன் நூலகத்தைப் போலவே மத்திய அரசனுடைய தேசிய ஆவண காப்பகம் நேஷ்னல் ஆர்கிவ்ஸ் இது புதுச்சேரி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விளைவாக தேசிய ஆவண காப்பகம் புதுச்சேரிக்கு வந்தது பிரெஞ்சுக்காரர்கள் அரிய ஆவணங்களை பாதுகாப்பதில் நமக்கு முன்னோடிகள் அரிய ஆவணங்களை பாதுகாப்பதற்கு பிரெஞ்சியர் கையாண்ட முறையை ஆர்கிவ்ஸ் பிட்வீன் த கிளாஸஸ் என ஆங்கிலத்திலே சொல்லலாம் கண்ணாடிகளுக்கு இடையிலே ஆவணங்கள் கிழிவிடாமல் பாதுகாக்கிற முறைப்படி பிரெஞ்சு தமிழ் தெலுங்கு இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் ஆனந்தரங்க பிள்ளைக்கும் சென்னை வணிகர் சம்புதாஸ் சங்கரதாசுக்கும் இடையே நடந்த கடித போக்குவரத்து கண்ணாடிகளுக்கிடையிலே வைக்கப்பட்டு அது மூடி வெளியே எடுத்து எவரும் வண்ணம் அதே நேரத்தில் வெளியிலிருந்து பார்த்து படித்தறிகிற வண்ணம் அந்த ஆவணங்கள் மத்திய அரசனுடைய நேஷ்னல் ஆர்கீவ்ஸ் என்று சொல்லப்படுகிற தேசிய ஆவண காப்பகத்திலே இருக்கின்றன ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுக்கும் இடையே ஆன இந்த ஆவணங்களில் தேசிய ஆவண காப்பகத்தில் குறிப்பாக ஆனந்தரங்கருடைய கடிதங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் புதுச்சேரியினுடைய வரலாறு என ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி ஐந்தில் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டில் ட்ரெஷர் ட்ரோ ஆஃப் ஹிஸ்ட்ரி என்ற தலைப்பிலே நான் எழுதியிருந்தேன் இந்த நேஷ்னல் ஆர்கிவ்ஸ் என்று சொல்லப்படுகிற தேசிய ஆவண காப்பகத்தில் திருமூலருடைய நாடி சாஸ்திரம் யாப்பெருங்கலம் தத்துவ கட்டளை பட்டினத்தார் மடல் வைத்திய சாஸ்திரம் அகத்தியர் நூறு நாதாந்த சாத்திரம் ஆகிய அரிய நூல்கள் ஓலைச்சுவடிகளாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் தமிழ் நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இடையில் வாழ்ந்தவர் எல்லா இசை மரபுகளையும் தமிழ் நாடகத்துள் கொண்டு வந்தவர் கிறிஸ்துவ பாதிரியாரான எட்வர்டு பால் மேற்கத்திய பக்தி பனுவல்களை மே நம்ம மேற்கத்திய இசையில் பாடும் வண்ணம் நம்முடைய பக்தி பனு பனுவல்களை மேற்கத்திய இசையில் பாடும் வண்ணம் எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுவாமிகளும் அவர்கள் யாத்தளித்தார்கள் கோபாலகிருஷ்ண பாரதியின் காலத்திலே தான் பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் கர்நாடக இசையில் இந்துஸ்தானி இசை வடிவங்கள் நுழைந்தன என முனைவர் அரிமளம் பத்னா பத்மநாபன் கூறுவார் அவர் நந்தன் சரித்திர கீர்த்தனைகள் எழுதியபோது போது தமிழிசை மரபு புத்தொழி பெற்றது கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய வழியிலேயே அவர் கையாண்ட இசை மெட்டுகளின் தழுவலாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் பாடினார் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் திருப்பாவையையும் திருவம்பாவையும் தமிழிசை வழக்கிலே கொண்டு வந்தார் தமிழிசை வளர்க்கவும் பரப்பவும் பெருவிழிவு கொண்டிருந்த பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தெலுங்கு பண்டிதர்களின் துணையோடு தியாகராஜருடைய கீர்த்தனைகளை தமிழாக்கம் செய்தார் சனி தோடி தேவே ஓ மனசா என தியாகராஜரின் அரிகர காம்போதி ராகத்தில் எழுதிய பாடலை தாதி கூட்டி வாராய் ஓ மனமே என பாவேந்தர் மொழியாக்கம் செய்ததை முனைவர் அரிமளம் பத்மநாபன் கூறுவார் இதை டபுள் மியூசிக் த்ரூ ஏஜஸ் என்ற தலைப்பில் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாலு எட்டுக்கு பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்திலே நான் எழுதிய கட்டுரையில் பதிவு செய்திருந்தேன் பிரெஞ்சு மொழி தேசிய கீதத்தை மொழியாக்கம் செய்த மகாகவி பாரதியார் தெலுங்கு கீர்த்தனைகளை தமிழாக்கம் செய்த பாவேந்தர் பாரதிதாசன் என தமிழ் மொழியின் முன்னோடி கவிஞர்கள் இருவர் ஆற்றிய பங்களிப்பும் மொழி வளர்ச்சிக்கு புதுவையினுடைய பங்களிப்பில் அடங்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்ற ஒரு ஏடு அந்த ஏட்டின் வழியாக மொழியாக்கம் மூலம் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் பலராவார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் ஆசிரியராக திகழ்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் பங்குனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து திங்கள் இதழில் லல்லி என்ற மாபெரும் கவிஞரின் கவிதையை எம்ஜேஇஎன் டி யு என்ற புதுவைக்காரர் மொழியாக்கம் செய்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டு கவிஞர் ஃப்ளோரியான் எழுதிய கவிதையின் தழுவலாக குருடனும் முடவனும் என்ற பாடலை அதே இதழில் தமிழ் ஆசிரியர் புலவர் மூத்தா வேதா வேலாயுதனார் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு பல பேர் மூத்தா வேலாயுதனாரை மறந்துவிட்டார்கள் என்னை போன்றவர்கள் அதை வரை மறக்க முடியாது சனிதோடி என்ற தியாகராஜ கீர்த்தனி மொ கீர்த்தனத்துடைய மொழிபெயர்ப்பு பங்குனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து வெளியாகி வெளியாகியிருக்கிறது ஆங்கில கவிஞன் ஷெல்லி எழுதிய பாடலை என் பக்கத்தில் இன்னொரு இருதயம் இருந்திருந்தால் இனிமையாக இருந்திருக்கும் என்ற தலைப்பில் எம்ஜேஇ நல்பொன் நல் பொன் பிஏஎல்டி தமிழாக்கம் செய்திருக்கிறார் இது சித்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து மண்டலம் இதழிலே வெளிவந்திருக்கிறது கசதாராசனபான முஜேசி என்ற தியாகராஜன கீர்த்தனையை சித்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலே கவிதா மண்டலம் இதழில் தமிழாக்கம் செய்திருக்கிறார் பாவேந்தர் யுத்தம் வராதா என்று ஏராளமான போர்க்கவிதைகளை போர்க்கருவிகளை செய்து வை குவித்து கொண்டு காத்திருக்கிறார்கள் ஆயுத தொழிற்சாலை நடத்துகிறவர்கள் அவர்கள் உடனே உலகில் போர் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திப்பதாக ஒரு ஆங்கில கவி எழுதிய பாடலை தழுவி யுத்தம் பராதா என்ற தலைப்பிலே சங்கு சுப்பிரமணியன் எழுதிய கவிதை கவிதா மண்டலத்திலே வெளியாகி இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்கள் பன்மொழிகளிலே மொழியாக்கம் செய்யப்பட்டன அதை பற்றி கவிதா மண்டலம் அந்த ஏட்டிலே எழுதுகிற எஸ் ஆர் சுப்பிரமணியன் சர்வோதய இயக்கத்தினுடைய தலைவர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் அவர் பெயராலே இன்றைக்கு புதுவையிலே அமைப்பு இருக்கிறது அவர் இந்த எஸ் ஆர் சுப்பிரமணியன் எழுதுகிறார் சுப்பிரமணிய பாரதியார் கவிதா மண்டலம் ஆசிரியர் பாரதிதாசன் சுமார் இருபது ஆண்டுகளாக எழுதி வெளியிட்டு வந்துள்ள தமிழ் கவிதைகளில் அநேகம் இங்கிலீஷு தெலுங்கு முதலிய பாடல் வல்லுனர் தமது பத்திரிகைகளிலே மொழிபெயர்த்து வெளியிட்டு வந்துள்ளார்கள் என்று எழுதுகிறார் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள் ஆங்கிலத்திலே மட்டுமல்ல தெலுங்கிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன அந்த தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிடுகிற முயற்சியிலே புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் ஈடுபட வேண்டும் என்பது இந்த உரையின் வாயிலாக நான் அவர்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோளாகும் பாரதிதாசன் முதல் முதலில் பாரதியார் முன்னலையில் அவருடைய பாரதியாருடைய கட்டளைப்படி எழுதிய சக்தி பாட்டு ஒன்றை பம்பாய் ஸ்டாண்டர்ட் என்ற சிறந்த ஆங்கில பத்திரிகையிலே அதன் ஆசிரியர் கே சீனிவாசன் அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள் என்று எழுதினவர் நபர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் எழுதுகிறார் த மதர்ஸ் பெஜஸ்டி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரைமல் பவர் என்ற தலைப்பிலே அந்த கவிதை கவிதா மண்டலத்திலே வெளியாகியிருக்கிறது இந்த செய்தி மூலம் தெலுங்கில் மொழியாக்கம் செய்யப்பட்ட பாவேந்தர் பாடல்களை பற்றி அறிகிறோம் ஆய்வாளர்கள் அந்த பாடல்களை திரட்டி தொகுக்கின்ற பணியிலே ஈடுபட வேண்டும் தெலீஸ் என்பார் பிரெஞ்சு தேச மக்களை போருக்கு கிளப்பிய மார்செய்ன் என்ற எழுச்சி பாட்டானது உலகத்திலேயே கீர்த்தி பெற்றதுவாகும் என்று தூக்குவீர் கத்தியை என்ற தலைப்பிலே தமிழாக்கியுள்ளார்கள் சல்லி புரிதோம் என்ற பிரெஞ்சு கவிஞரின் பாடலை வழக்கறிஞரான எஸ் சபாபதி ஒரு கனவு என்ற தலைப்பிலே மண்டலத்திலே மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஆங்கில கவிஞன் கீட்ஸ் எழுதிய கவிதையை அழகுட பொருள் அழகுடை பொருள் என்ற தலைப்பிலே கே பஞ்சாபகேச ஐயர் பிஏஎல்டி என்ற ஆசிரியர் தமிழாக்கம் செய்து இருக்கிறார் கவிதா மண்டலம் அதை வெளியிட்டிருக்கிறது ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் வைகாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இதழில் பெண்களை பற்றி பெர்னாட்ஷா என்ற கவிதை வெளியாகியிருக்கிறது பிரெஞ்சு கவிதர் விக்டோர் யூகோ எழுதிய ஏழைகளுக்கு என்ற கவிதையை தழுவி பெரும்புலவர் மூத்தா வேலாயுதனார் தமிழாக்கம் செய்த கவிதையும் அங்கே வெளியாகியிருக்கிறது இருக்கிறது லாடக என்ற தியாகராஜ கீர்த்தனையை பாவேந்தர் பாரதிதாசன் தமிழாக்கம் செய்திருக்கிறார் லாங் ஃபலோ என்ற ஆங்கில கவிஞரின் கவிதையை குழந்தைகள் என்ற தலைப்பிலே தமிழாக்கி கவிதா மண்டலம் வெளியிட்டிருக்கிறது ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் ஆனி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இதழில் ஷாம சுத்தராங்க என்ற தியாகராஜரின் கீர்த்தனையை பாவேந்தர் பாரதிதாசன் தமிழாக்கம் செய்திருக்கிறார் பிரெஞ்சு கவிஞர் ஃப்ளோரியான் எழுதிய கவிதையை செம்மறி ஆடும் நாயும் என்ற தலைப்பிலே பெரும்புலவர் மூத்தா வேலாயுதனார் மொழியாக்கம் செய்திருக்கிறார் தல்லி புரிதோம் என்ற பிரெஞ்சு கவிஞருடைய கவிதையை ஸ்ரீ பஸ்தேருக்கு கடிதம் என்ற தலைப்பிலே எஸ் நடன சபாபதி மொழிபெயர்த்திருக்கிறார் விக்டோர் யூகோ எழுதிய காதல் என்ற கவிதையும் நடன சபாபதி மொழிபெயர்த்திருக்கிறார் கவிதா மண்டலம் ஆவணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இதழில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நிஜமர்முலனு என்ற தியாகராஜ கீர்த்தனையை தமிழாக்கம் செய்திருக்கிறார் பிரெஞ்சு கவி ஒருவர் ஐந்து வயது சிறுவனாக இருந்தபோது விளையாட்டாக நன்றாக பாடிக்கொண்டிருந்த வானம்பாடியை சுட்டு வீழ்த்தினார்கள் பிறகு அவர் வளர்ந்து கவிஞரானதும் சிறுவயதில் செய்த அந்த தவறை நினைவுகூர்ந்து வானம்பாடியின் மரணம் என்ற தலைப்பிலே அவர் கவிதை ஏற்றினார் அதை தமிழங்கு ஆசிரியர் மூதா வேலாயுதனார் தமிழாக்கம் செய்தார் மக்கை என்ற ஆங்கில பாவலன் பாடலை தழுவி எனது நல்ல வலதுகரம் என்ற தலைப்பிலே க புருஷோத்தமன் மொழியாக்கம் செய்திருக்கிறார் மாபெரும் ஆங்கில கவிஞன் ஷேக்ஸ்பியர் எழுதிய வெனிசு நகர வணிக நாடகத்தின் தமிழ் மொழியாக்கம் தென்னாப்பிரிக்கா டர்பன் நகரில் வாழ்ந்த ச முனுசாமி பிள்ளையாலே செய்யப்பட்டிருக்கிறது இந்த நகரில் என்னுடைய பாட்டனார் கோ ராமதாசு பிள்ளையும் வாழ்ந்தார் இந்த பாடல் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்திலே வெளிவந்ததால் புதுவையின் பங்களிப்பிலே இடம்பெறுகிறது இரக்கத்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே இந்த பாடலை தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு தமிழன் ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியருடைய கவிதையை அந்த வெனிசு நகர வணிகன் என்ற நாடகத்தை மொழிபெயர்ப்பது வெளியாகியிருக்கிறது இப்படி பெரும்புலவர் மூத்தா வேலாயுதனார் சுதந்திரம் என்ற தலைப்பிலும் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை எழுதியிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் நாள் மூன்றாவது நப்போலியன் பிரான்சினுடைய குடியாட்சியை முடியாட்சியாக்கி கொண்டு அரசனானான் அப்போது அவன் குடியரசு வாதிகளை கடத்தி விட்டான் நாடு கடத்தப்பட்டவர்களில் பிரெஞ்சு தேச மகாகவி விக்டர் யூகோவும் ஒருவர் அப்போது அவர் நாடு கடத்தப்பட்டவர்களுடைய வீட்டை பற்றி மிக உருக்கமாக பாடியதை பின்னாளிலே புதுவை சிவம் என்ற தலைப்பிலே அறிமுகமான கவிஞர் ச சிவப்பிரகாசம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் அந்த நாளிலே துக்க வீடு என்ற தலைப்பிலே பாடியிருக்கிறார்கள் ரலோன்சார் என்ற பதினாறாம் நூற்றாண்டினுடைய பிரெஞ்சு கவி தாம் காதலித்த ஹெலன் என்பவள் தம்மை விரும்பவில்லை என்பதை அறிந்து கவிதையாக அவளுக்கு கடிதம் எழுதினார் அதன் தமிழாக்கத்தை வழக்கறிஞர் நடன சபாபதி எழுதியிருக்கிறார் மனசா ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்துருனி என்ற தியாகராஜ கீர்த்தனை கவிதா மண்டலம் இதழாசிரியர் பாவேந்தர் பாரதிதாசனாலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியாக்க முன்னோடிகளாக மகாகவி பாரதியாரையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனையும் பெற்று புகழீட்டிய புதுவை மண்ணில் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்ற ஒரே இதழில் இத்தனை மொழிபெயர்ப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் புதுவையில் வெளிவந்த சிற்றிதழ்கள் அனைத்தையும் அலசி தேடினால் என்னும் பலரது பங்களிப்பு பாரறிய செய்ய முடியும் கேரள பெரியார் நாராயண குரு புதுவையிலும் சிதம்பரத்திலும் வடலூரிலும் சில காலம் இருந்திருக்கிறார்கள் அவர் சிதம்பரத்தினுடைய அருமை பெருமைகளை வடம் வடமொழியில் சிதம்பராஷ்டகம் என்ற நூலாக யாத்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வேதபுரீஸ்வரர் மீது தமிழில் நாராயணகுரு வெண்பாக்களால் ஒரு கவிதை நூலை ஏற்றியிருக்கிறார் தமிழில் அந்த நாராயணகுரு எழுதிய அந்த கவிதை நூல் மலையாள வடிவத்திலே இன்றைக்கு இருக்கிறது ஒரு மலையாள அறிஞருடைய இல்லத்தில் என்னிடத்திலே அந்த கவிதைகளை அவர் வசி வாசித்து மலையாள மொழியில் இருப்பதை வாசித்து காட்டியபோது அது தமிழ் வெண்பா என்று அறிந்து கொண்டு நான் வியந்து போனேன் இந்த நாராயணகுரு நம்முடைய பெரியாரைப் போலவே கேரள மன்றிலே புகழ்பெற்ற அந்த நாராயணகுரு சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுரு நம்முடைய ஊர் வேதபுரீஸ்வரர் மீது வெண்பா பாடியிருக்கிறது மலையாள மொழியில் இன்றைக்கு இருக்கிறது அது அப்படியே தமிழ் வரிவடிவத்திலே மீட்டெடுத்து தமிழ் மொழியிலே அந்த வெண்பா நூல் வெளிவருவதற்கு புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் தன்னுடைய பணியினை ஆற்ற வேண்டும் என்பது இந்த உரையின் வாயிலாக அவர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோளாகும் இந்த நாராயண குருவினுடைய இந்த தமிழ் பணி பற்றி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் நாராயண குரு அண்டு தமிழ் சாயில் என்ற தலைப்பிலே பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நான் எழுதிய கட்டுரையில் இதனை பதிவு செய்திருக்கிறேன் மலையாள மொழிக்குரிய வரி வடிவம் புதுச்சேரியையோ அதனை ஒட்டிய தமிழக பகுதியிலோ இருந்த சமயத்தில்தான் துஞ்சத்து எழுத்தச்சனால் உருவாக்கப்பட்டதாக அந்த மலையாள அறிஞர் என்னிடத்திலே உரையாடுகையில் தெரிவித்த கருத்து ஆய்வு செய்யப்பட வேண்டிய கருத்தாகும் மலையாள மொழியினுடைய எழுத்து வடிவம் புதுச்சேரியிலோ வடலூரிலோ சிதம்பரத்திலோ அல்லது இந்த பகுதியிலோ இருந்த காலத்திலே தான் துஞ்சத்து எழுத்தச்சனால் எழுதப்பட்டது என்று ஒரு மலையாள அறிஞர் என்னிடத்திலே கூறியிருக்கிறார் அதற்குரிய ஆதாரங்களை தேடி அந்த மலையாள மொழி பிறந்ததே இந்த மண்ணிலே தான் இந்த பகுதியிலே தான் என்று நிறுவ வேண்டிய கடமை ஆய்வறிஞர்களுக்கு இருக்கிறது நரம்பிசை கருவிகள் ஐயாயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றன அத்தகைய நரம்பிசை கருவிகளில் பழமையானது யாழ் இன்று இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில்தான் யாழ் உருப்பெற்றது யாழ் போன்ற இசைக்கருவியிலே இருந்தே மேற்கத்தி இசைக்கருவி கித்தார் உருவாகி இருக்க வேண்டும் இது இதுபோன்று நரம்பிசை கருவிகள் இலங்கையில் ஈரானில் நடுவண் ஆசியாவில் இருந்தன அவற்றிலிருந்தே கித்தார் உருவானது மேற்கத்திய கித்தார் இசைக்கருவியை ஒத்த கருவிகள் பற்றி சூசா குகை எழுத்தோவியங்களிலும் ரோமானிய சமவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட சிற்பங்களிலும் காண்கிறோம் என நான் ஜேர்னி இன் ரிதம் என்ற கட்டுரையிலே நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று எழுதியிருக்கிறேன் கித்தார் என்ற மேற்கத்திய நரம்பிசை கருவியினுடைய பெயர் கீத் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்தும் தார் என்ற பாரசீக சொல்லிலிருந்தும் உருவாயிற்று பாரசீக மொழியில் தார் என்பது நரம்பை குறிக்கும் எனவே சமஸ்கிருத சொல்லும் பாரசீக சொல்லும் இணைந்து இசையில் சங்கமாயின இதனாலேதான் கித்தார் என்ற நரம்பிசை கருவிக்கு பெயர் உருவானது விதம் பற்றி இசை கடல் இசை பேரறிஞர் இலக்கண சுடர் இரா திருமுருகன் கூறிய விளக்கம் ஆங்கிலத்திலே நான் மொழியாக்கம் செய்யப்பட்டதால் அதை நான் நியூ இண்டியர் எக்ஸ்பிரஸில் வழியாக அனைவருக்கும் சொன்னதால் பிறர் அறிய முடிந்தது மொழிபெயர்ப்பு சிக்கல்களுக்கு இன்றைக்கு அறிவியலும் தீர்வு தேட முற்பட்டுள்ள காலத்திலே நாம் வாழ்கிறோம் ஒவ்வொரு மொழிக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான குறியீட்டு மொழியை கண்டெடுத்து அதன் மூலம் உலக மொழிகளுக்கிடையிலே மொழிபெயர்ப்பு சிக்கல்களை தீர்த்து வைக்க ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் முயன்று வருகிறது யூனிவர்சல் நெட்வொர்க் லாங்குவேஜிங் ப்ராஜெக்ட் என்ற அனைத்துலக மொழிகள் இணைப்பு திட்டத்தில் இந்தியா உள்ளிட்ட பதினெட்டு நாடுகள் தங்கள் பங்களிப்பை நல்கியிருக்கின்றன அரபி இத்தாலியன் பிரெஞ்சு ஸ்பானிஷு போர்ச்சுகீஸ் ஆகிய மொழிகளுக்கும் அனைத்துலக இணைப்பு குறியீட்டு மொழிக்கும் நல்ல இசை இணக்கம் உருவாகிவிட்டது என்று நான் ரெண்டாயிரத்தி நாலில் எழுதுகிறேன் குறியீட்டு மொழிக்கும் மேற்சொன்ன மொழிகளுக்கும் ஒத்துசைவு உள்ளதால் ஆங்கிலத்தில் குறியீட்டு ஆங்கிலத்திலே நாம் தட்டச்சு செய்து அது குறியீட்டு மொழிக்கு மாற்றப்பட்டு அந்த குறியீட்டு மொழியிலே இருந்து சில மொழிகளில் அரபி மொழிக்கு நாம் மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் போர்ச்சுகீஸிலே இருந்து இப்படி பிரெஞ்சுக்கும் இப்படி குறியீட்டு மொழியை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பு உடனே செய்து கொள்ளலாம் இந்த யூனிவர்சல் நெட்வொர்க்கிங் லாங்குவேஜ் புதிய எஸ் பிராண்டோ என்று போற்றப்படுகிறது எஸ் பிராண்டோ என்று அறிஞர்கள் கூடி செயற்கையாக ஒரு உலக பொதுமொழியை உருவாக்க வேண்டும் என்று முயன்றிருந்தார்கள் அதை இந்த புதிய குறியீட்டு மொழியும் பெயர் பெற்றது மொழிபெயர்ப்பு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் இந்த குறியீட்டு மொழி முதுகெலும்பாக திகழ்கிறது என்று புவி வரலாறு முதல் புதுவை வரலாறு வரை உண்மைகளின் ஊருலம் என்று எட்டாவது தொடரில் ரெண்டாயிரத்தி நாலிலே நான் எழுதியிருக்கிறேன் இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு சிக்கல்களுக்கு தீர்வு காண பொறி மொழியை குறியீட்டு மொழியை நமது மொழிகளோடு ஒத்துசைவு செய்ய அறிஞர்கள் முயன்று வருகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலம் கோவையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் கணினிகளுக்கு இந்தியும் மராத்தியும் கற்றுத்தருகிற பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு மொழியை வேறாக கழற்றி பார்த்து அடிப்படை கட்டமைப்பை புரிந்து கொண்டு கணினியின் பொறி மொழியோடு பொருத்துகிற பணியில் இந்தி மொழிக்காரர்களும் மராட்டி மொழிக்காரர்களும் வெகு வேகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய முதல் மொழி சொந்தக்காரர்கள் என்று கொண்டிருக்கிற தமிழர்களாகிய நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மீண்டும் அதை நான் நினைவூட்ட வேண்டிய நிலையிலே இருக்கிறேன் பிற அறிவை வளர்க்க குறிப்பாக பிரெஞ்சு மொழியை எளிதில் கற்க மூடல் ஆர்க் எம்ஓஓடிஎல்இ டாட் ஓஆர்ஜி என்ற இலவச இணையதளத்தில் உள்ள திறந்த நிலை ஓப்பன் சோர்ஸ் ஆவணத்திலிருந்து ஒரு சாஃப்ட்வேரை மென்பொருளை பயன்படுத்தி புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தினுடைய பிரெஞ்சு துறை தலைவர் ஜெயராஜ் டேனியல் அந்த மொழியை கற்றுத்தருகிற பாராட்டத்தக்க பணியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் அது டவுன்லோடு செய்யக்கூடியதாக படி இறக்கம் செய்யக்கூடியதாக உள்ள மூடல் எம்ஓஓடிஎல்இ டூ பாயிண்ட் ஜீரோ அந்த மொழி சேவைப்படி நீங்கள் அதை உங்களுடைய கணினியிலே நீங்கள் இறக்கு செய் இறக்கிவிட்டால் இருபத்தி மூன்று மொழிகளை எண்பது விழுக்காடு நீங்கள் மொழியாக்கம் செய்ய முடியும் பன்னிரண்டு மொழிகளை அறுபது விழுக்காடு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியும் பதினோரு மொழிகளை நாற்பது விழுக்காடு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் மொழிபெயர்க்க முடியும் ஐம்பத்தி மொழிகளை நாற்பத்து விழுக்காட்டுக்கும் குறைவாகவும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் என்ற நிலை இன்றைக்கு நிலவுகிறது இன்றைக்கு தமிழ் தமிழை நீங்கள் கணினி வழியிலே நீங்கள் பிற மொழிகளிலே மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எழுபது பர்சன்ட் எழுபது விழுக்காடு மொழியாக்கம் செய்யக்கூடிய மென்பொருள் இன்றைக்கு வந்திருக்கிறது பிரெஞ்சு அரசனுடைய தேசிய நூலகத்தில் வேறெங்கும் கிடைத்திடாத அரிய தமிழ் ஏடுகள் சுவடிகள் நூல்கள் மொழியாக்க நூல்கள் உள்ளன இவற்றையெல்லாம் விட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட டிக்ஷனரி ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் என்ற நூல் தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவராக விளங்கிய கலைஞர் அவர்களுக்கு உறவினரான முனைவர் மு நாகநாதன் அவர்கள் விதந்து அந்த நூலை பற்றி சொன்னார்கள் அந்த நூல் ஈடு இணையற்ற இருபதாம் நூற்றாண்டினுடைய கவிஞர் சிலருள் சிறப்பிடம் பெற்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் மருமகனும் புதுவை தாகூர் கலைக்கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் தலைவருமான பக்தவச்சலம் என்ற பா அருளி உருவாக்கிய அந்த அருங்கலைச் சொல் அகராதியே புதுவை மொழிபெயர்ப்பாளர்களின் அவரை முதலிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற சிறப்புடையது மூன்று லட்சம் அறிவியல் பொறியியல் கலைச்சொற்களை சொற்களை தமிழாக்கிய அறிஞர் பா அருளியினுடைய பங்களிப்பு மிக பெரிது போற்றற்குரியது ஒவ்வொரு இலக்கியமும் அதன் மொழிபெயர்ப்பும் உலக பண்பாட்டு செழுமைக்கும் உறவுக்கும் எத்தனை தூரம் இன்றி அமையாததோ அவ்வளவு தூரம் அருங்கலைச் சொல் அகராதிகளும் மொழி வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியவையே அந்த மொழியாக்கம் தமிழுக்கு உலக அரங்கில் அளிக்கும் ஊக்கம் தமிழின் தாக்கம் எங்கும் பரவும் அந்நிலை உருவாக உழைக்கிற நிறுவனமாக புதுச்சேரியில் பிரெஞ்சு அரசனுடைய நிறுவனமாக எக்கோல் ஃப்ரான்சே தி எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் இருக்கிறது இதனுடைய நிர்வாக கட்டமைப்பு பிரான்சிலேயே தொடங்கி புதுவையை உள்ளடக்கி பறந்து விரிந்த ஆலம்பரம் விளங்குகிறது இந்த நிறுவன தலைவராக எக்கோல் ஃப்ரான்சே எக்ஸ்ட்ரீம் தி ஓரியன்ட் நிறுவன தலைவராக ஃப்ரான்சிஸ்கஸ் வரேலேன் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆல்ஃபரட் ஃபவுச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டேனிஸ் லொம்பார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜியான் பேரே ட்ரெக்ஜ் ரெண்டாயிரத்தி நாலில் பிரான்ஸ்வா வெரலேன் என்று இந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களாக இருந்து வருகிறார்கள் இந்த நிறுவனம் ஆசியாவிலே இந்த நிறுவனம் பாங்காக்கில் இருக்கிறது பீகாங் பீக்கிங்கில் இரு இருக்கிறது ஷாங் மாயில் இருக்கிறது ஹனாய் ஹோசிமின் சிட்டி ஹாங்காங் ஜாகர்த்தா கோலாலம்பூர் கையோட்டோ நாம்பென் புதுச்சேரி பூனா சியோல் சியம்ரிஃப் தாய்பே டோக்கியோ வியன்டியன் யாங்கூன் என்று இத்தனை பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஊர்களில் பல நகரங்களில் எக்கோல் எக்கோல்ஃப்ரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட்டினுடைய கிளைகள் அமர்ந்திருக்கின்றன தூர கிழக்கு நாடுகளுடைய பிரெஞ்சு பள்ளி இது இந்த எக்கோல் ஃபிரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் என்பது தூரகிழக்கு நாடுகளுடைய பிரெஞ்சு பள்ளி ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அந்த கால பிரெஞ்சு காரணியாக இருந்த சீனாவின் ஹனாய் நகரிலே தொடங்கப்பட்டது அந்த நாடு விடுதலை பெற்றதும் இந்த நிறுவனத்தினுடைய தலைமையகம் பாரிஸுக்கு மாற்றப்பட்டது புதுச்சேரி கிளை ஆற்று ஆற்றியிருக்கிற பணிகள் இந்த எக்கோல் ஃப்ரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் நிறுவனத்தினுடைய புதுச்சேரி கிளை ஆற்றியிருக்கிற பணிகள் போற்றுதலுக்குரியவை வெளியே தெரியாத வரலாறாக நம் ஊரில் அடக்கமாக அருந்தமிழுக்கு தொண்டு ஆற்றி வருகிறது எக்கோல் எகோல்ஃபான்சே எக்ஸ்ட்ரீம் போரியட் இந்த நிறுவனம் சங்க இலக்கியம் பற்றிய பயிலரங்கத்தை இருபத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணு முதல் மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூன்று வரை நடத்தியது இது ஒரு வரலாற்று திருப்பு முனையாகும் அந்த நிகழ்ச்சி தான் சங்க இலக்கியத்தின்பால் இந்த நிறுவனத்துக்கு திசை திருப்பிய ஒரு திருப்பு முனையாகும் அந்த நிகழ்வில் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று நாம் அந்த காலத்திலே நாவலர் நெடுஞ்செழியினை கூறுவோம் அப்படி அழைத்தவர்கள் இன்று ஒருவரை நம் கண்ணெதிரில் இருக்கிற ஒருவரை அழைக்க வேண்டுமானால் கண்ணெதிரில் நடமாடும் பல்கலைக்கழகமாக திகழ்பவர் பேராசிரியர் விஜய வேணுகோபால் அவர்கள் அவர்கள் அந்த துவக்க விழாவிலே ஆற்றிய உரையை நீங்கள் படமாக பார்க்கிறீர்கள் இப்படி இந்த நிறுவனம் இங்கே தமிழுக்கு ஆற்றியிருக்கிற தொண்டில் அந்த நிறுவனத்தின் வழியாக தமிழ் தொண்டாற்றியவர்களில் பிற நாட்டு தமிழறிஞர்களில் முதலிடம் பெறத்தக்கவர் டாக்டர் ஈவா வில்டன் ஆவார்கள் அவரை பற்றி எழுதிட வேண்டுமென்று அவரிடத்திலே தகவல் கேட்டறிய நாம் சென்றால் அவர் எழுதிடச் சொல்வது தன்னை பற்றி அல்ல தனக்கு ஆசானாக இருந்த கோபால் ஐயர் பற்றி தமிழ்கடல் கோபால் ஐயர் பற்றித்தான் அவர் தன்னுடைய பேச்சையே துவக்குகிறார் ஈவா வில்டன் ஆற்றியுள்ள ஈடில்லா தமிழ் தொண்டுக்கு அவருடைய வழிகாட்டியாக விளங்கிய நூற்கடல் கோபாலையர் தூண்டுகோலாக துளங்கியவர் நன்றி மறவாத டாக்டர் ஈவா வில்டன் அந்த நூற்கடலுக்கு முதல் மரியாதை தரச் சொல்வதன் மூலம் தமிழ் உலகில் போற்றத்தகு பண்புடைய பெருமகளாக நம்முடைய மனங்களிலே இடம்பெறுகிறார் தொலைகிழக்கு நாடுகள் ஆய்வு நிறுவன சார்பில் அந்த கோபாலய்யர் மறைந்தபோது அவருடைய கோபாலய்யர் நினைவு நூலாக ஈவா வில்டன் தொகுத்து வெளியிட்ட BETWEEN PRESERVATION AND RECREATION, TAMIL TRADITIONS OF COMMENTARY என்ற நூல் கோபாலய்யருடைய தமிழ் பணிகளை பட்டியலிடுகிறது தேவாரத்தை கோபாலய்யர் பன்முறையிலே ஆய்வு செய்து சொற்பிரிப்பு நிறுத்த குறிகளோடு பதிப்பித்தார்கள் கோபால தமிழ்கடல் கோபாலய்யர் மாறன் அகப்பொருளையும் அதன் இலக்கிய நூலான திருப்பதி கோவையாரையும் பதிப்பித்தவர்கள் வீர சோழியத்துக்கு விரிவான விளக்கம் எழுதியவர்கள் தொல்காப்பியத்துக்கும் அதன் உரைகளுக்கும் பிழையற்ற பதிப்பு வெளியிட்டவர்கள் தமிழ் இலக்கண பேரகராதியை பதினேழு தொகுதியாக வெளியிட்டவர்கள் ஐயர் ஆவார்கள் பெரிய திருமொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளை எழுதிய மணிப்பிரபால நடையில் அமைந்த உரையை தமிழாக்கி வெளியிட்டவர் கோபாலய்யர் ஆலன் டேலியனுக்காக மணிமேகலையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பிலே உதவியவர் ஐயர் செவியரின் சேனாவரையம் அந்த பிரெஞ்சு மொழியாக்கத்துக்கு உதவியவர் ஐயர் அவர்கள் ஜேம்ஸ் ரயானின் சீவக சிந்தாமணி ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் உதவியவர் நம்முடைய ஐயர் ஆவார்கள் இந்த ஐயருடைய தமிழ் தொண்டு மட்டுமல்ல பிரெஞ்சு அரசு நிறுவனமான தொலைகிழக்கு நாடுகள் ஆய்வு நிறுவனம் புதுச்சேரியில் அமைதியுடன் ஆற்றி வருகிற தமிழ் பணிகளும் போற்றத்தக்கவை நன்றியுடன் நிறைவுகூறத்தக்கவை நன்றி மறவாத ஈவா வில்டன் தமிழ் ஆசிரியரை முதலிடம் தந்து சிறப்பிக்கிறார் ஆனால் ஈவா வில்டனும் தமிழுக்கு உழைக்கின்ற பிற நாட்டு நல்லறிஞர் வரிசையில் முதல் இடத்திலே வைத்து போற்றத்தகுகின்ற புகழ்மிகு பெண்மணி ஆவார்கள் டாக்டர் ஈவா வில்வன் ஜெர்மானிய இலக்கியம் கற்றவர்கள் தத்துவ வித்தகர் இந்தியவியல் ஆய்விலும் தேறியவர் டுயூஷல்டாஃப் டுபின்சன் ஆம்பர்க் பல்கலைக்கழகங்களில் பயின்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வேதா த சர்க்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் கிஃப்ட்ஸ் என்ற தலைப்பில் வேதங்களை பற்றி முனைவர் பட்டத்தை ஹாம்பர்க் பல்கலைக்கழகத்திலே பெற்றவர்கள் டாக்டர் ஈவா வில்டன் நற்றிணை நம்முடைய சங்க இலக்கியமான நற்றிணையை செம்பதிப்பாக கொண்டு வந்தமையால் ஈவா வில்டன் பெயரும் வரலாறும் தமிழ் உலக கூறுகின்ற உலகத்திலே இடம்பெறுவதிலே வியப்பில்லை நற்றிணை செம்பதிப்பு மூன்று தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது முதல் தொகுதியில் இருநூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இரண்டாம் தொகுதி இரநூற்றி ஒன்றிலிருந்து நானூறு வரையிலான பாடல்களை கொண்டிருக்கிறது மூன்றாம் தொகுதி சொல் அகர நிரலாக வெளிவந்திருக்கிறது இதுவரை தமிழில் வெளிவந்திருக்கிற இருபது குறுந்தொகை பதிப்புகளை ஒப்பாய்வு செய்து குறுந்தொகை செம்பதிப்பையும் மூன்று தொகுதிகளாக வெளியிட்டவர்கள் டாக்டர் ஈவா வில்டன் ஐஜேஎல் செவிலாடோடும் இணைந்து அகநானூற்றையும் வெளியிட அயராது உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் டாக்டர் ஈவா வில்டன் இப்படி தமிழுக்கு தொண்டுபுரிய இந்த ஜெர்மானிய பேராசிரியை இவருக்கு துணையாக விளங்கியவர் ஹாம்பர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் சீனிவாசன் ஆவார்கள் இந்த குறுந்தொகை மொழியாக்கம் ஆய்வேடாக ரெண்டாயிரத்து ரெண்டில் ஹாம்பர்ட் பல்கலைக்கழகத்திலே அளிக்கப்பட்டது இந்த நூலுக்காக ஈவா வில்டன் கலைந்தாய்ந்த அறிஞர்கள் பெயரை இங்கே நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு தமிழ்மொழி நூல் இந்த தமிழ்மொழியினுடைய நூலை பற்றி ஜெர்மானிய பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வேடு தரப்படுகிறது அந்த ஆய்வேட்டுக்குரிய விளக்கங்களை அந்த ஜெர்மானிய பேராசிரியர் யாரிடம் கேட்டார் என்று நீங்கள் அந்த பட்டியலை பார்க்க வேண்டும் அவருக்கு ஈவா வில்டனுக்கு வடமொழி கற்பித்த பேராசிரியர் ஆல்ஃப்ரெட் வெசுலா பேராசிரியர் லம்பர்ட் சுமிதாசன் ஆகியோர் இந்த பட்டயலில் அடங்குகிறார்கள் இது மட்டுமல்ல பேராசிரியர் டி ஓபன் சகாயா ஆம்போ பல்கலைக்கழகம் டாக்டர் ஜான் லக் செவிலாட் பாரிஸ் மற்றும் செய்யுளியலை புரிந்து கொள்ள அதிலும் களவு பற்றி அறிய தமிழ்நாட்டுக்கு வரவில்லை ஈவா வில்டன் டோக்கியோவிலே ஒரு மாதம் தங்கி பேராசிரியர் ஜப்பானியரான டி தகா தகாஷியிடமும் விளக்கம் பெற்றார் பிரேக் நகரில் பேராசிரியர் சே பேசக் அவர்களிடமும் மாஸ்கோவில் பேராசிரியர் அலெக்சாண்டர் துபாயின்ஸ்கிடம் ஆய்வுக்காக அறிவுரை பெற்றதை விவா வில்டன் அவர்கள் லிட்ரரி டெக்னிக்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இன் ஓல்டு தமிழ் சங்கம் போயிற்ரி என்ற ஆய்வேட்டிலே பதிவு செய்கிறார்கள் சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்ய அதற்கு விளக்கமளிக்க இத்தனை நாட்டுக்காரர் இத்தனை சான்றோர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் என்று நாம் அறிக அறிய முடிகிறது நாம் பெருமிதம் கொள்ள முடியும் இது வெளியே தெரியாத வரலாறாகும் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் தீட்ட ஒரு கால்டுவன் குறுந்தொகையை நற்றிணையை செம்பதிப்பு கொண்டு வர ஒரு ஈவா வில்டன் நற்றிணையை மொழியாக்கம் செய்து நாளின் மாநிலமறிய செய்தார்கள் இப்படி மொழியாக்க முன்னோடிகள் பிரெஞ்சு அரசத்தினுடைய அரசினுடைய நிறுவனம் வாயா வாயிலாக தமிழுக்கு ஆற்றி வருகிற இந்த தொண்டு போற்றிற்குரியது பாராட்டத்திற்குரியது என்ற எந்த நாட்டிலும் நாம் நினைத்து எந்த நேரத்திலும் நாம் நினைத்து பெருமைப்படத்தக்கது சோம்பி கிடக்கிற தமிழர்களுக்கு ஊக்கம் பிறவிக்க பிறவிக்க வேண்டும் சொந்த மொழி சேவையிலே பிற நாட்டு நல்லறிஞர் முந்துகிறார் என்ற நிலை நமக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாம் சொல்லியாக வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த நிறுவனத்தினுடைய செயல்களை பற்றி இந்த நிறுவனம் ஆற்றி இருக்கிற பணிகளை பற்றி இந்த நிறுவனம் இருக்கிற கருத்தரங்கங்கள் பற்றி அந்த கருத்தரங்கத்தினுடைய உள்ளடக்கங்கள் பற்றி இன்னொரு முறை விரிவாக நாம் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிலையில் ஒரு பிரெஞ்சு அரசு நிறுவனம் இங்கே கொண்டிருக்கிற தமிழ் பணியையும் அந்த நிறு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளையும் ஒரு சில நல்லறிஞர்கள் இங்கே ஆற்றி பணிகளையும் மொழியாக்க முன்னோடிகள் ஆற்றியிருக்கிற பணிகளையும் நாம் இன்றைக்கு அறிந்து அதை போற்றக்கூடிய ஒரு நிலையிலே அவருடைய நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நிலையில் அவருடைய பணி வெளியே தெரியாத வரலாறாக இந்த ஊரிலே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து பெருமிதத்தோடு அதை குறிப்பிட வேண்டிய நிலையில் முதல் கட்ட பதிவாக அந்த நிறுவனம் பற்றிய பதிவினை இன்றைக்கு வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்